ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லண்டன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் லண்டனையே காமிக்கலையேன்னு யாஸ்மின் கிட்ட கேட்டேன். சரி வா சுத்தி காமிக்கிறேன். இன்னைக்கு லண்டன் சிட்டிக்கு தாங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு வந்ததால எனக்கு எல்லாமே பார்க்க புதுசாக தாங்க தெரிஞ்சது. இங்கே கூட ஒரு குவீன் மேரிஸ் காலேஜ் இருக்கு. இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக சூப்பராக கட்டியிருந்தாங்க. அதுவும் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு, எப்படி தான் கட்டியிருக்காங்கன்னு தெரியல. இதையே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கே ஷாக் ஆகாத இன்னொரு முக்கியமான பிளேஸ்க்கு ஒன்று கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதே என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் நிறைய பிளேசஸ் பார்க்கணும்னு நினைச்சிட்டு தாங்க வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா எல்லாமே ப்ரீ புக் பண்ணியிருக்க மாதிரி தாங்க இருக்கு. இங்கே மியூசியம்லாம் ஃப்ரீ தான், அதை கூட ஆனால் ப்ரீ புக் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ போனால் ஸ்லாட் எதுவும் கிடைக்கல. சரி இன்னொரு தடவை வரலாம் அப்படின்ட்டு சும்மா சிட்டியில் நடந்து போகிறப்ப வழியில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி நிற்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மானுமெண்ட் டு த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். இந்த ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதோட ஞாபகார்த்தமாக இந்த மானுமெண்ட் கட்டி வச்சிருக்காங்க. அடுத்துதான் அந்த முக்கியமான பிளேஸ் வரப்போது பார்த்தோன்னே நீ ஷாக் ஆக போறேன்னாரு. என்னன்னு பார்த்தா லண்டன் பிரிட்ஜ் தாங்க. நான் ரொம்ப நாளாக லண்டன் பிரிட்ஜ் பார்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு இங்கே தான் வரப்போறோம்னு அவர் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு, ஆனால் என்கிட்ட சொல்லலை. ஸோ நேரில் வந்து பார்த்தோன்னே நிஜமாவே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் ஆயிட்டேன். இங்கேருந்து தூரத்தில் தெரியுது பாருங்க, அதுதான் லண்டன் பிரிட்ஜ்னு இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லையா, அது பேர் டவர் பிரிட்ஜா. இப்போ நான் நிற்கிறேன் பாருங்க, இதுதான் லண்டன் பிரிட்ஜா. நான் கீழே இறங்கிட்டு இதை காமிக்கிறேன். இது ஒரு நார்மல் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கு. கீழே படிக்கட்டு வழியாக இறங்கி போனோம்னா இங்கேருந்து டவர் பிரிட்ஜுக்கு நடந்தே போகலாம். இப்போ தெரியுது இல்லையா, இந்த பில்டிங் வந்து யூகேலே இருக்கிற டாலஸ்ட் பில்டிங்க. நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இல்லைன்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஃபோனாக வாங்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கீழே இறங்கினோம்னா இங்கே வந்துட்டு நிறைய எழுதி வச்சிருந்தாங்க. சரி நமக்கு தான் படிக்க தெரியுமே, என்ன இருக்குன்னு படிப்போம்னு வந்தோம்னா இந்த லண்டன் பிரிட்ஜை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருந்ததுங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க, எப்படிலாம் கட்டினாங்க அப்படின்னு. இப்போ கீழே ஓடுது இல்லையா இந்த ரிவர் வந்துட்டு தேம்ஸ் ரிவர். இது லண்டன் சிட்டி ஃபுல்லாவே போகுது. இதுல ஒரு 4-5 பிரிட்ஜ் கட்டிருக்காங்க, அதுல இந்த லண்டன் பிரிட்ஜும் டவர் பிரிட்ஜும் தான் ரொம்ப பாப்புலரா பேசப்படுது. அப்புறம் இந்த ரிவர்ல என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க காமிச்சிருந்தாங்க. வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் போயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை கூட இங்கே எழுதி வச்சிருக்காங்க. எங்களை மாதிரி நடந்தே சிட்டியை சுத்தி பார்க்கணும்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி ஷிப் டூர்ல எல்லாம் கூட ஹோல் சிட்டியை சுத்தி காமிச்சிடறாங்க. அப்புறம் பஸ் டூர் எல்லாம் கூட இங்க இருக்கு. வர வர ஷிப் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள கிளைமேட் வந்து மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சரி கடகடன்னு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சோம். இங்கேருந்து திரும்பி பார்த்தா நமக்கு லண்டன் பிரிட்ஜ் தெரியுங்க. நான் முன்னாடி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இதுதான் லண்டன் பிரிட்ஜ். ஒரு நார்மல் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கு இது. சரி நாம வந்த வேலையை பார்ப்போன்னு நடக்க ஆரம்பிச்சா நடக்கிறோம் நடந்துட்டே இருக்கிறோம். பார்க்க தாங்க ரொம்ப கிட்ட தெரியுது, நடக்கிறதுக்கு ரொம்ப தூரமா தான் இருக்கு. இந்த ஷிப் வந்து ஒரு வார் ஷிப்புங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த ரிவர்லேயே ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போய் சுத்தி பார்க்கலாம். செம்ம காத்துங்க, பத்தாவதுக்கு தூரலும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அதெல்லாம் இங்கே யாருமே கன்சிடர் பண்ணல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே கீழே நிற்கிறவங்கலாம் வந்து ஷிப் டூர் போகிறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா போகிற வழியிலே நம்ம ஒரு பெரிய பில்டிங் பார்க்க முடியும். இது வந்து டவர் ஆஃப் லண்டன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதால தான் அந்த பிரிட்ஜுக்கு டவர் பிரிட்ஜுன்னு பேர் வந்து தான். இது உள்ளே போய் பார்க்குறதுக்கும் நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணும், அதை நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லட்டா, நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கோஹினூர் வைரம் வந்து இந்த பில்டிங்குள்ளே தாங்க வச்சுருக்காங்க. டிஸ்பிளேயில் தான் இருக்குது, நம்மளும் போய் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்துட்டேன். பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. எனக்கு அந்த ப்ளூ கலர் வேறு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரிட்ஜ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். இது கீழே ஷிப் வந்ததுன்னா மேலே இருக்கிற பிரிட்ஜ் வந்து லிஃப்ட் ஆகி வழிவிடும் அப்படின்ட்டு. இப்போவும் லிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷிப் வர டைம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூகுளிலே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட வரலாம். அடுத்த தடவை வரும்போது அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்து நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரிட்ஜ் மேலே போக சைடில் தாங்க படிக்கட்டு இருக்குது. அப்படியே ஏறி வந்தோம்னா மேலே பிரிட்ஜை காணோம் அப்படின்லாம் ஷாக் ஆகாதீங்க, பிரிட்ஜ் இந்த பக்கம் இருக்குது. No.
பஸ் டூர்லாம் போவாங்கன்னு நான் முன்னாடி சொன்னேன்ல, இங்கே பாருங்க அந்த பஸ் தான் போயிட்டுருக்கு. இப்படியே உட்காந்துக்கிட்டே சிட்டியை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இது டவர் பிரிட்ஜ் இல்லை, லண்டன் பிரிட்ஜ் தான். நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க டவர் பிரிட்ஜுன்னு. இந்த பிரிட்ஜுக்கு ஏன் டவர் பிரிட்ஜ்னு பேர் வந்ததுன்னு நான் முன்னாடி சொன்னேன். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இதில் வந்து ரெண்டு டவர் சேர்ந்த மாதிரி இருக்கிறதாலையும் இது டவர் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மொதல் டவரை பார்க்குறோம், ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது கிட்ட பார்க்கும்போது. இதுக்குள்ளே கூட நம்ம போய் பார்க்கலாம் டிக்கெட் வாங்கிட்டு. கீழே படிக்கட்டு போது பாருங்க, இதுதான் வழின்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது லண்டன் சுற்றி பார்க்க வரீங்க, இல்லை இங்கேயே இருந்துட்டு லண்டன் பிரிட்ஜ்லாம் பார்க்க வரீங்க அப்படின்னா, நிறைய பிளேஸ் இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எல்லாமே ப்ரீ புக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்டிலே இருந்தே முன்னாடியே புக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பார்க்க. அவ்வளோதாங்க, பிரிட்ஜோட இன்னொரு ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த சிட்டி வந்துட்டு நைட்டில் பார்க்க லைட்ஸோட வேறு மாதிரி இருக்குங்க. அதை இன்னொரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் லண்டன்லேருந்து நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.